நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று உலகின் முதன் முதலாக விஷ்ணு பகவானுக்கு எந்த திருக்கோவில் உருவானது, எத்தனை வருடங்கள் பழமையானது, அந்த கோவிலை யார் கட்டி வழிபட்டாங்க, இல்ல சுயம்புவா தோன்றியதான்னு பல ஆச்சரியமூட்டும் தகவல்களை இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். 108 திவ்ய தேசங்களில் முதன்மையான கோவிலா திருச்சியில இருக்க ஸ்ரீரங்க பெருமாள் கோவிலா சொல்றாங்க. ஏன்னா இந்த கோவில் ராமாயண காலத்துல உருவானது, அதனால ரொம்ப பழமையான கோவில்னு கேள்விப்பட்டிருப்போம். திரேதாயுகத்தில் விஷ்ணு பகவான் ராமரா அவதாரம் எடுத்திருந்தார்னு நமக்கு தெரியும். விஷ்ணுவோட 7வது அவதாரம் தான் ராமர். அந்த காலகட்டத்தில் உள்ள கோவிலையே முதல் கோவில்னு சொல்றப்போ, அதற்கு முன்னாடி விஷ்ணு பகவான் பூமியில் வந்து தங்கி பல சம்பவங்களையும் நிகழ்த்தி இருக்காரு. அந்த கோவிலுக்கு போய் பார்த்தாலே அந்த கோவிலின் புராணத்தன்மை தெரியும். அதுதான் திருவரங்கத்திற்கு முன்னாடி தோன்றிய ஆதி திருவரங்கம். இந்த கோவில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் தாலுக்காவில் அமைஞ்சிருக்கு. என்னடா ஸ்ரீரங்கத்தை விட முதன்மையான கோவில்னு சொல்றீங்க, ஆனா ஏன் 108 திவ்ய தேசத்துல அந்த கோவில் இடம் பெறல? அந்த கோவில் தான் உலகில் தோன்றிய முதல் விஷ்ணு கோவில்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இப்படி உங்க எல்லாருக்கும் பல சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வீடியோ முடியும் போது நீங்களே ஆமாம்ப்பா, ஆதி திருவரங்கம் தான் முதல் கோவில்னு நீங்களே ஒத்துப்பீங்க. அதோட இந்த ஒரே வீடியோலயே திருச்சி ஸ்ரீரங்கம் கோவில் உருவான வரலாற்றையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஆதி திருவரங்க கோவில் விஷ்ணுவோட முதல் அவதாரத்திலேயே உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கோவிலுக்கு பிறகுதான் ஸ்ரீரங்கத்தில் விஷ்ணு பகவான் பள்ளி கொண்ட பெருமாளை அருள் புரிஞ்சிட்டு வந்திருக்காரு. அப்படி விஷ்ணுவோட முதல் அவதாரத்தில் என்ன நடந்துச்சு, எப்படி ஆதி திருவரங்கத்திற்கு விஷ்ணு பகவான் வந்தார்னு தெரிஞ்சிருக்கலாம். முன்பொரு காலத்தில் சோமுகன்கிற அரக்கன் கடுமையான தவம் புரிந்து அனைத்து கடவுள்கிட்ட இருந்தும் எண்ணற்ற வரங்களையும் சக்திகளையும் பெற்று யாராலும் அழிக்க முடியாத மரணமே இல்லாத அரக்க குணம் கொண்டவனா வாழ்ந்து வந்திருக்கான். மிருகத்தனமான அவனோட சக்திகளை கொண்டு மோ உலகத்தையும் அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து முனிவர்களையும் தேவர்களையும் துன்புறுத்தி அவனுக்கு சேவகர்களா மாற்றி அடிமைப்படுத்தி வச்சிருந்திருக்கான். பிரம்மதேவரை சிறையில் அடைத்து அவரிடமிருந்து வேத மந்திரங்களை திருடி பிரம்மதேவர் படைப்பு தொழில செய்ய முடியாதபடி துன்புறுத்தி வந்திருக்கான். பிரம்மதேவரும் முனிவர்களும் விஷ்ணு பகவானிடம் சென்று முறையிட்டு அந்த அரக்கனோட அராஜகத்துல இருந்து தங்களை காக்கும்படி வேண்டியிருக்காங்க. விஷ்ணு பகவான் சோமுகனுடன் போரிட ரெண்டு பேருக்கும் கடுமையான யுத்தம் நடந்திருக்கு. ஒரு கட்டத்துல சோமுகன் தன்னோட மந்திர சக்திகளை இழந்து சோர்வடைந்த போது இனிமேலும் விஷ்ணு பகவான் கூட போர் புரிஞ்சா அவர் எப்படியோ நம்மள கொன்றுவார்னு பயந்து கடலுக்குள்ள போய் மறைஞ்சிருக்கான். கடலுக்குள் சென்ற சோமுக அரக்கண வதம் செஞ்ச விஷ்ணு பகவான் வேதங்களை மீட்டு பிரம்மதேவர்கிட்ட கொடுத்து பிரம்மதேவருக்கு உபதேசம் செஞ்ச இடம்தான் இந்த ஆதி திருவரங்கம். விஷ்ணுவோட மற்ற எல்லா கோவில்களுமே நரசிம்ம அவதாரத்திற்கு பின் உள்ள வரலாற்று அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்டது. ஆனா இந்த ஒரு கோவில் மட்டும்தான் மற்ற அவதாரத்தை மையமா கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு முறை சந்திரன் தன் மனைவிகளின் சாபத்தினால் கலைகள் குறைந்து ஒளி மங்கி பொலிவிழந்து வருந்து இருக்காரு. தேவர்களின் அறிவுரைப்படி இந்த கோவிலுக்கு வந்து விஷ்ணு பகவான வணங்கி தன்னோட குறைகள் நீங்க பெற்றிருக்காரு. இந்த கோவில் தென் கிழக்கில் உள்ள தீர்த்தத்தில் நீராடி தவம் செய்ததால் இந்த தீர்த்தத்திற்கு சந்திர புஷ்கர்ணின்னு பெயர் ஏற்பட்டிருக்கு. சில காலங்களுக்கு பிறகு தேவர்கள் இதே இடத்தில் விஷ்ணு பகவான் எப்பொழுதும் எழுந்தருளி இருக்கணும்னு வேண்டினதால விஷ்ணு பகவானும் கருணையோடு தேவ சிற்பி விஸ்வகர்மாவை கூப்பிட்டு என்னை போலவே இந்த இடத்துல ஒரு விக்கிரகத்தை நீ செய்யணும்னு சொல்லியிருக்காரு. தேவ சிற்பி விஸ்வகர்மாவும் மிகப்பெரிய பள்ளி கொண்ட பெருமாளை இந்த இடத்தில் வடிவமைத்து ஒரு கோவிலும் கட்டி அந்த இடத்துல பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு. ஸ்ருத கீர்த்திங்கிற மன்னருக்கு எல்லா செல்வங்கள் இருந்தும் புத்திர பாக்கியம் இல்லாததால ரொம்பவே வருந்தி இருக்காரு. நாரத முனிவரின் அறிவுரைப்படி இந்த கோவிலுக்கு வந்து தன் மனைவியுடன் வேண்ட விஷ்ணு பகவானின் அருளால் 4 குமாரர்களை பெற்றெடுத்திருக்காங்க. இந்த கோவிலை பற்றி ஆழ்வார்கள் யாரும் மங்களாசாசனம் செய்யவில்லைன்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியில் ஒருவாதாள்னு தொடங்கும் 10 பாசுரங்களிலும் ஏழை ஏதலன்னு தொடங்கும் 10 பாசுரங்களிலும் இந்த கோவில் விஷ்ணு பகவானை நோக்கி மங்களாசாசனம் செஞ்சிருக்காருங்கிறதுக்கு சான்றா இந்த கோவில்ல கல்வெட்டுகளிலும் பாசுரங்களிலும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம தமிழகத்திலேயே மிகப்பெரிய பள்ளி கொண்ட பெருமாள் இருக்க ஒரே ஊர் ஆதி திருவரங்கம் தான். அதனால இவர பெரிய பெருமாளும் அழைத்து வராங்க. ஸ்ரீரங்கத்தை விட மிகப்பெரிய பெருமாளை இந்த கோவில்ல நம்ம தரிசிக்க முடியும். இந்த ஆதி திருவரங்க கோவில் திராவிட கட்டிடக்கலையை மையமா கொண்டு இடைக்கால சோழர்களால் கட்டப்பட்டதா நம்பப்படுது. அதன் பிறகு விஜயநகர அரசர்கள் காலத்தில் இந்த கோவில் விரிவாக்கப்பட்டிருக்கு. இங்க உள்ள ரங்கநாத பெருமாள் மகாபலி சக்கரவர்த்தி மற்றும் ஆழ்வார்களுக்கு முற்பட்டவரா இருக்காரு. ஆதி திருவரங்க கோவில் கருவறையில் உள்ள ரங்கநாத பெருமாள் தலைப்பகுதியில் ஆதிசேஷன் தன்னோட 5 தலைகளுடன் குடையாக அமர்ந்திருக்காரு.
ஸ்ரீதேவியின் மடியில் தலை வைத்து பூதேவி விஷ்ணு பகவானின் பாதத்தை வருட தலைப்பகுதியில் கருடன் வணங்கிய கோலத்தில் அமர்ந்திருக்காரு. வலது கையை விஷ்ணு பகவான் தலைக்கு வைத்து இடது கையை உயர்த்தி பிரம்மதேவருக்கு உபதேசம் செய்யற நிலையில இந்த கோவில் சிலை அமைஞ்சிருக்கு. அடுத்து ஸ்ரீரங்கம். 108 திவ்ய தேசங்களில் முதலில் அமைந்த கோவிலோட வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ராமாயணம் நடந்த காலத்துல இலங்கை அரசர் ராவணன் ராமர் வதம் செஞ்ச பிறகு அவரோட தம்பி விபீஷ்ணர் இலங்கை அரசரா முடிசூடப்படுவாரு. அதுக்கு பிறகுதான் ராமர் அயோத்தி அரசரா பதவி ஏற்பாரு. விபீஷ்ணர் ராமரோட பட்டாபிஷேகத்துல கலந்துகிட்டு விடை பெறும் போது திருமாலோட உருவமான அரங்கநாதர் சிலைய ராமர் விபீஷ்ணருக்கு கொடுத்திருக்காரு. என்னதான் விபீஷ்ணர் ராமருக்கு விசுவாசமா இருந்தாலும் தன் சொந்த அண்ணனுக்கே துரோகம் செஞ்சு ராவணனோட மரணத்துக்கு காரணமா இருந்திருக்காரு. ராமர் கூட சேர்ந்ததால அவரை நல்லவர்னு சொன்னாலும் அவரும் ஒரு அசுர குலத்தை சேர்ந்தவர் தான். அரங்கநாதர் சிலை ஒரு அசுர குலத்தில் பிறந்தவர் கையில கிடைக்கிறத விரும்பாத தேவர்கள் அதை தடுத்து நிறுத்த முழு முதற் கடவுளான விநாயகரோட உதவியை நாடுறாங்க. ராமர் அயோத்தியில அரங்கநாதரோட சிலைய விபீஷ்ணர் கையில கொடுக்கும் போது இந்த சிலைய வழியில எங்கேயுமே இறக்கி வச்சிட கூடாது, அப்படி எங்கேயே அச்சு வச்சுட்டா அந்த இடத்துல இருந்து அதுக்கப்புறம் சிலைய நகர்த்த முடியாதுன்னு சொல்லிதான் கொடுப்பாரு. இலங்கைக்கு திரும்பி போற வழியில விபீஷ்ணர் காவிரி ஆற்ற பார்த்ததும் ஆத்துல குளிச்சுட்டு சில சடங்குகள்லாம் செய்யலாம்னு முடிவெடுக்கிறாரு. கையில வச்சிருந்த சிலைய கீழே வைக்க முடியாது, படை வீரர்கள் கிட்டையும் கொடுக்க மனசு இல்லாம யார்கிட்ட கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது விநாயகர் ஒரு அப்பாவி சிறுவன் மாதிரி விபீஷ்ணர் முன்னாடி தோன்றி அந்த சிலைய நான் கையில வச்சிருக்கேன், நீங்க குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. விபீஷ்ணரும் சிறுவன் நல்ல பொறுப்பா பேசுறத பார்த்து அரங்கநாதர் சிலைய கீழே வைக்க கூடாதுன்னு சொல்லி சிறுவன் கையில ஒப்படைச்சிட்டு ஆற்றில் மூழ்கும் போது அப்பாவி சிறுவன் உருவத்துல இருந்த விநாயகர் அரங்கநாதர் சிலைய தரையில வச்சுட்டாராம். நம்ம கீழே வைக்க கூடாதுன்னு சொல்லியும் இந்த சிறுவன் இப்படி பண்ணிட்டானேன்னு விபீஷ்ணர் அந்த சிலைய நகர்த்த முயற்சி செய்வாரு. சிலை அந்த இடத்தை விட்டு நகரவே இல்லையாம். கோபப்பட்ட விபீஷ்ணர் சிறுவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு விநாயகரை விரட்டி இருக்காரு. விநாயகரும் ரொம்ப வேகமா ஓடி ஒரு பெரிய பாறை மேல ஏறி இருக்காரு. விநாயகர் செஞ்ச தப்புக்கு விபீஷ்ணர் அவர் தலையில ஒரு குட்டு போட்டிருக்காரு. என்ன பார்த்தாதான் எல்லாரும் தலையில குட்டு போட்டுப்பாங்க, ஆனா நீ ஏன் தலையிலேயே குட்டிட்டியான்னு விநாயகர் அவரோட சுய உருவத்துக்கு வந்து விபீஷ்ணருக்கு புரிய வச்சிருக்காரு. உச்சி பிள்ளையார் விநாயகர் கோயில் விக்கிரகத்துல அந்த தழும்பு இருக்கதை இப்பவும் பார்க்கலாம்னு சொல்றாங்க. ஐயோ, விநாயகர் தான் சிறுவன் உருவத்துல வந்ததா, அவர் தலையில போய் குட்டிட்டோமேன்னு விபீஷ்ணர் விநாயகர் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு. அப்போ அங்க ஒரு அசரீர சத்தம் கேட்டிருக்கு, நான் இருக்க வேண்டிய இடம் இதுதான், என்னை இங்கேயே விட்டுட்டு நீ கிளம்பு விபீஷ்ணான்னு. திருமாலோட சிலை திருவரங்கத்திலேயே இருக்கட்டும், அதுக்காக தான் நான் இப்படி செஞ்சேன்னு விநாயகர் சொல்லியிருக்காரு. அரங்கநாதர் சிலை ரொம்ப காலமா காவிரி ஆற்றங்கரையிலேயே அடர்ந்த காடுகளால் சூழப்பட்டு ஒரு தீவு போல காட்சி அளிச்சிருக்கு. பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஒரு கிளிய தேடி வந்த சோழ மன்னன் அந்த சிலைய பார்த்ததும் அந்த இடத்துல அரங்கநாதருக்கு கோவில் கட்டி ஸ்ரீரங்கம்னு அந்த இடத்துக்கு பெயரிட்டு அரங்கநாதர் மக்களால வழிபட திருச்சியில் புகழ்பெற்ற ஸ்ரீரங்கம் கோவில் உருவாகிறதுக்கு விநாயகர் தான் முக்கிய காரணமா இருந்திருக்காரு. அதோட திருமாளுக்கு துணையா விநாயகரும் உச்சி பிள்ளையார அருள் புரிஞ்சுட்டு இருக்காரு. மகேந்திர பல்லவன் ஆட்சி செஞ்ச காலத்துல இந்த மாதிரி இப்ப இருக்க உச்சி பிள்ளையார் மலைய பார்த்துட்டு இப்படி ஒரு மலைய நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, ஒரு தெய்வீக தன்மை நிறைந்த மலையா இருக்கேன், அப்படி என்னதான் இருக்குன்னு மலை உச்சியில போய் பார்த்தா அங்க ஒரு விநாயகர் சிலை இருந்ததும் அந்த சிலைய தன்னோட அரண்மனைக்கு எடுத்துட்டு போக முயற்சி செஞ்சிருக்காரு. சிலைய நகர்த்த முடியாத காரணத்தினால அந்த மலையிலேயே விநாயகருக்கு கோவில் கட்டியிருக்காரு பல்லவ மன்னன். இந்த வீடியோல முதல் விஷ்ணு கோவில் உருவான வரலாற்றையும் ஸ்ரீரங்கம் உருவான வரலாற்றையும் தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்க கருத்துக்களையும் நீங்க இந்த இரண்டு கோவில்களுக்கும் போயிருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது போல மேலும் பல ஆச்சரியமூட்டும் ஆன்மீக பதிவுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டிஎன் ட்ரெண்ட் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல பதிவிடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோ மூலமா சந்திக்கிறோம். இப்படிக்கு டிஎன் ட்ரெண்ட் அட்மின் கார்த்திக், வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஸ்வாதி, நன்றி, வணக்கம்.